சூரி எல்லாத்துலேயுமே நல்லா தான் நடிப்பார். இப்போவும் புதுசாக நடிக்கிறாரு. காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஃபுல்லாக எப்படி இருக்கும்னு தெரியல, காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா தான் பண்ணுவார் சூரி, எப்பவுமே நல்லா தான் பண்ணுவார். ஆனால் வெற்றிமாறன் பண்ணுறாருன்னா அது வேற லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு. சூரி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் படத்தில் நல்லாடா காமெடி பண்ணியிருக்கிறாரு. அப்போனா நல்லாடா இருக்கும். ஃபஸ்ட் டைம் வேறு நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு நடிப்பார். ஓகேவாக தான் இருக்கும். காமெடியன் வந்து எப்பயுமே ஹீரோவாக நினச்சி அவ்வளோவா இருக்கார். எக்ஸாம்பிள் சந்தானம் அவ்வளோவா ஓடல, ஹீரோவாக நினச்சல. ஸ்டோரி நல்லாயிருக்கும் பட் ஆக்டிங் தெரில. இது வரைக்கும் இது பார்த்ததுனால டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சூரி வந்து தனியாக பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா அவர் நல்லா காமெடி பண்ணுவார். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க, வந்து ஈகராக இருக்குது பார்க்கறது. அது வந்து காமெடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த படம். ஹீரோவாக வந்து இன்னும் அப்படி பார்க்கல, அவர் வந்து ஒரு காமெடியனாக தான் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அது எப்படி இருக்கும்னு தெரியல. சந்தானமே முதல்ல வல்லவனுக்கு புல்லு மாயுதம் படத்தில் தான் வந்தார். ஹீரோவாக நடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான். காமெடி ஆக்டர்லாம் இப்போ ஹீரோவாக நடிக்கிறாங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம். இப்போலாம் இந்த வாட்டி வந்து ரஜினி கூட வந்து பொராட்டா சூரி நடிக்கிறாப்புல, காம்பினேஷனே நல்லா இல்லை. வேறு யாரை போனோன்னா நம்ம சந்தானத்தை போட்டால் வேறு லெவலில் இருக்கும். கலர்ஸ்னே இருப்பாப்புல எல்லாரையும் ஃபுல்லாக டபுள் மீனிங்லாம் கலப்பாப்புல. பொராட்டா சூரிலாம் வேஸ்ட்டு. ஸ்ரீமாறன் வந்து படம் எடுக்கிறார் சூரியை வச்சு. சூரிக்கு காமெடி வந்தால் பண்ண தெரியும், காமெடியும் பண்ண தெரியும் சரியா. ஆனால் அதனால் வந்து நல்லா இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும் படம். இல்லை பண்ணுவாங்க, அது வந்து கொஞ்சம் ஒரு நியூ மாடலாக இருக்கும். இப்போ எப்பயுமே நம்மளை அவங்க தான் பார்த்து பழகிருக்கோம். இவங்க நினைப்பாங்க அவங்க நடிப்பாங்கன்னு. பட் இப்போது இந்த வாட்டி ஒரு நியூ காம்பினேஷனாக நடிக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து காமெடி ஆக்டராக தான் இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஹீரோவாக வரல. யோகி பாபு எல்லாருமே ஃபஸ்ட்டு யோகி பாபுலாம் ஃபுல்லாக காமெடி ஆக்டர் எல்லாருமே இருந்தாங்க. பட் ஒவ்வொருத்தரும் அப்படி தான் சிவகார்த்திகனும் இருந்தார், காமெடியாக இருந்தார், விஜய் டிவியில் இருந்தார், எல்லாத்துலயும் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தரும் இருக்கிற டேலண்ட் எல்லாம் ஒவ்வொரு டேரக்டர் வச்சு படம் எடுக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் ஆகும். எல்லாருமே எடுத்தோன்னே ஹீரோவாக எடுக்க மாட்டாங்க, காமெடியாக வந்து எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஹீரோவானாங்க. அதனால் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அவர் 64 வயசு ஆகுது சூப்பர் ஸ்டாருக்கு. இப்போது கூட சூரி இப்போ சின்ன பையன், சூரி பண்ணால் எப்படி இருக்கும் காம்போ? இவர் கொஞ்சம் இவருக்கு அவ்வளோ பேசவும் வரமா இப்போ வராது. அவர் இதுவாக கொஞ்சம் பெரிய ஆள். இவர் அவர் முன்னாடி இவர் கொஞ்சம் இதுவாக பேசுனா எப்படி இருக்கும்? அதான் அவ்வளோ செட் ஆகாதானா. தலையர் கூட 4 படம் கொடுத்துருக்கிறாரு, ஒன்று விசாரணை பண்ணார். இதுக்கு மேலே காமெடி பண்ணோன்னா வேறு எதுவும் ஸ்கிரிப்டு நல்ல ஸ்கிரிப்டாக வச்சுருப்பார். காமெடி ஸ்கிரிப்டாக இருக்கும் எல்லாம் சூரிய வச்சு நல்ல ஸ்கிரிப்டாக தான் கொடுத்துருப்பாரு. ரஜினி சாரோட சூரி பண்ணுறாரு, கண்டிப்பாக இந்த காமெடி நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். பிரச்சனை அசுரன் அப்புறம் ஆடுகளம் இந்த படம் தான் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இவர் பண்ணுற படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்கும். சூரி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரும் நல்லா நடிப்பார். செம்ம காமெடியன் சூரி வந்து ரஜினி கூட ஃபஸ்ட்டு தான் பண்ணுறாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் படம் காமெடி பண்ணதுன்னா. ஏன்னா சூரி வந்து இதுவரை ரஜினி கூட நடித்ததில்லை, இனிமேல் நடிக்க போகிறாரு, நல்லாயிருக்கும் படம். ஏன்னா கொஞ்சம் நல்லா காமெடி நடிகர் தான், நல்லா காமெடிலாம் நல்லா பண்ணுறாரு. ஏன்னா கார்த்திக் கூடவே நடிக்கிறாருல, இப்போ ரஜினி கூட நடிக்கிறேன் நான், அது நல்லாயிருக்கும் கடை. வெற்றிமாறன் டேரக்டர் அவர் கூட சூடி வெற்றிமாறன் படம்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு எல்லா படமும். இப்போ சூரிய ஹீரோ நடிக்கிறான்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கதையாக நல்லாயிருக்கும், நல்லாவும் படம் ஓடும். ஒன்றும் இல்லை, வெற்றிமாறன் படமே நல்லா ஹிட் ஆகிடும். சூரிய ஹீரோ அவன் எவ்வளோ நாளைக்கு தான் காமெடியாக நடிக்கிறது, ஹீரோவாக நடிக்கட்டும்.